ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சேனைக்கிழங்கு. இது இந்த சேனைக்கிழங்கில் ஒரு வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குறைவான எண்ணெயில் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நிறைய சத்துக்கள் இருக்குங்க இதில். அதை வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம செஞ்சால் மேலே வந்து கிறிஸ்பியாகவும் நடுவில் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு கப்பில் போட்டு இதுக்கு ஸ்பூன் போட்டு கொடுத்தாலும் குழந்தைங்க சாப்பிட்டுடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலாங்க. ஆனால் குறைவான எண்ணெயில் நிமிஷமாகவும் செஞ்சிடலாம். இப்போ இது கிறிஸ்பியாக நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த சேனைக்கிழங்கு வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வந்து இங்கிலீஷில் யாமுன்னு சொல்லுவாங்க, தமிழில் வந்து சேனைக்கிழங்கு. இப்போ இதில் ஒரு வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. வாங்க, இதை முதல்ல எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இது வந்து ஒரு சிலருக்கு கையில் வந்து பிப்பு எடுத்துக்கும், கட் பண்ணுறப்ப அது இச்சிங் மாதிரி வரும். கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிக்கலாம். எந்த எண்ணெய் வேணால், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இல்லை ஏதோ ஒரு குக்கிங் ஆயில். வீட்டில் நீங்கள் சமைக்கிறப்ப குக்கிங் ஆயில் கூட கொஞ்சம் கை ஃபுல்லாக தடவிக்கிட்டு நீங்கள் கட் பண்ணலாம். இப்போ இதை முதல்ல கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இது மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த மேலே இருக்கிற தோலை மட்டும் இது மாதிரி பீலரில் நாங்கள் ரிமூவ் பண்ணிக்கணும். ரொம்ப ஹெல்த்தியான கிழங்குங்க இது. ஒரு சிலர் சேனைக்கு பூமிக்கு அடியில் விளையிறதெல்லாம் உடம்புக்கு கேஸ் ப்ராப்ளம் கொடுக்கும், ஃபேட்டு, சுகர் பேஷண்ட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது, அது மாதிரி பல விதமான எண்ணங்கள் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த சேனைக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்குலாம் அதுக்கு ஒரு விதி விளக்குங்க. ஆப்பிரிக்கா நாட்டில் வந்து சேனைக்கிழங்கு தான் அவங்களுக்கு மெயின் ஃபுட்டு. நம்ம எல்லாரையும் விட அவங்க ஆப்பிரிக்கன்ஸ்க்கு அவ்வளோ உடம்பு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதுதான் மெயினாக நாங்கள் அரிசி சாப்பிட்ற மாதிரி அவங்க இந்த யாமை தான் வந்து அதிகமாக சேர்த்துவாங்க ஆகாரத்தில். பாருங்க, இது மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த மேல் தோலை க்ளீன் பண்ணி லீஸாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இது மாதிரி பீசஸாக சின்ன சின்ன பீசஸாக இது மாதிரி இந்த கிழங்கு ஃபுல்லாகவே நான் கட் பண்ணி க்ளீன் பண்ணி நான் காமிக்கிறேன். இது கட் பண்ண உடனே நீங்கள் தண்ணியில் போட்டுக்குங்க. உங்களுக்கு வந்து இன்னும் எல்லாமே சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன். இப்போ அந்த தண்ணியும் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போடணும். நல்லா தண்ணி கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு அதில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். அப்புறம் அதை ஃபில்ட்ரு பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு சிலர் வேக வச்சு வடிச்சிக்குவாங்க. நான் வந்து எப்பவுமே வேக வச்சு வடிக்கிறதில்ல. இது மாதிரி தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வடிச்சிக்கிட்டாலே அதில் இருக்கிற அந்த ஒரு இச்சிங் மாதிரி இருக்கும் அது வந்து போயிடும். ஒரு 10 நிமிஷம் கழித்து வடிச்சிக்கிட்டாலே போதும். இப்போ கடாய் நல்லா அடி கனமான கடாய் எண்ணெய் ஊற்றி அதில் இந்த வடித்து வச்சுருக்கிற சேனைக்கிழங்கு போட்டுக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி, ரெண்டையுமே கலந்து வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு, தேவையான அளவு உப்பு, அது எல்லாமே இந்த காய் போடுறதுக்கு கூடவே போட்டுக்கலாம். கரம் மசாலா வேண்டாம்னு நினைக்கிறவங்க வெறும் சாம்பார் பவுடர் மட்டும் கூட போட்டுக்கலாம். நான் வந்து ஹோம்மேட் சாம்பார் பவுடர் 1.5 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அவ்வளோதாங்க. அது எல்லாமே ஒன்றாவே போட்டு இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுடுங்க. எல்லா இடமும் படுற மாதிரி உப்பும் கூடவே போட்டுடலாம். அந்த எண்ணெய் வந்து கடலை எண்ணெய் நான் ஊற்றி தான் இப்போ செய்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஆனால் கடாய் மட்டும் நல்லா அடியில் கனமாக மொத்தமாக இருக்கணும். அப்போ தான் எங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸும் கிடைக்கும். அடி பிடிக்காமல் இந்த கிழங்கு வந்து வெந்துடும். ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் கிளறி விடுங்க. ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யணும். இப்போ வந்து இதுக்கு பாருங்கள், சும்மா கையில் தண்ணி தெளித்தா போதும். தண்ணி ஊற்றியெல்லாம் வேக வைக்க வேண்டியதில்லை. சும்மா ஒரு 1/4 டம்ளருக்கு தண்ணி ஊற்றி நல்லா இது மாதிரி நல்லா கிளறி விட்டுடுங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். கடாய் மட்டும் நல்லா மொத்தமான கடாய் வச்சு செய்யுங்க. இது நல்லா தண்ணி ஊற்றினப்புறம் நல்லா கிளறி விட்டு ஒரு மூடியை போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அந்த தண்ணியோ இல்லை தண்ணியிலிருந்து வர்ற அந்த ஸ்டீம்லேயே அந்த கிழங்கு வெந்துடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் எடுத்து நீங்கள் கிளறி கிளறி விட்டு மூடி வச்சு இது மாதிரி ஒரு 4 தடவை நீங்கள் செஞ்சிக்கினாலே அந்த கிழங்கு நல்லாவே வெந்துடும். ஒரு 4-5 தடவை மூடி வச்சு நீங்கள் கிளறி விட்டுட்டு நீங்கள் அந்த உட்டன் கரண்டிலேயே லேசாக அந்த கிழங்கை வந்து அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா
எந்திரிச்சா இல்லையான்னு தெரியும். இப்போ இது வந்து ஆஃப் குக் ஆயிருக்கு. மறுபடியும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக வைக்கலாம். கிழங்கு வேகிற வரைக்கும் மட்டும்தான் நாங்கள் மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வைக்கணும். நல்லா வெந்துடுச்சின்னு தெரிஞ்சதும் மூடி வைக்க வேண்டியதில்லை. இப்போ தண்ணி எல்லாமே கம்ப்ளீட்டாகவே நல்லா சுண்டிடுச்சு. இப்போ கிழங்கும் நல்லா வெந்திருக்கும். நீங்கள் அந்த கரண்டியில் லேசாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே தெரியும். இப்போ நான் இந்த உடன் கரண்டியிலே நான் உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வெந்துடுச்சு கிழங்கு, நல்லா சாஃப்டாக கரண்டி வந்து நல்லா சாஃப்டாக இறங்குது பாருங்கள். கிழங்கும் நல்லா ரெண்டாக கட் ஆகுது. இப்போ இனிமேல் நாங்கள் மூடி வைக்க வேண்டியதில்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் கிழங்கு நல்லா வெந்தப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் அல்லது 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, எந்த அரிசி மாவு நீங்கள் வீட்டில் வச்சுருந்தாலும் சரி, ரெடிமேடாக இருந்தாலும் சரி, வீட்டில் செஞ்சதாக இருந்தாலும் சரி, 1 டேபிள்ஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா சுற்றிலையுமே போட்டு விடுங்க. நல்லா போட்டு ஒரே மாதிரி கிளறி விட்டு ஸ்டவ்வை வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ தான் நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கணும், நல்லா கிறிஸ்பி ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும் கிழங்கு. இப்போ நீங்கள் ஸ்டவ்வை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு பக்கத்துலேயே இருந்து ஒரு 2 செகண்டுக்கு ஒரு தடவை கிளறி விட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிடும். கிழங்கும் நல்லா வெந்துடுச்சு. நீங்கள் நல்லா அந்த உடன் கரண்டியில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து கிறிஸ்பினஸ் ஆகிற ஸ்டேஜு. இப்போ மூடி வைக்க வேண்டியதில்லை. இதில் வந்து நாங்கள் எந்த வெங்காயமோ எதுவுமே நாங்கள் போட வேண்டியதில்லை. இது மாதிரி பக்கத்துலேயே இருந்து நீங்கள் அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் அடி பிடிக்காமல் உங்களுக்கு ஒரே மாதிரி கிழங்கு எல்லாமே ஒரே மாதிரி ஈவனாக கிறிஸ்பி ஆகிடும். 2 செகண்டுக்கு ஒரு தடவை நீங்கள் இது மாதிரி கிளறி விடணும். ஸ்டவ்வு வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நீங்கள் இது மாதிரி கிளறிக்கிட்டே இருக்க இருக்க உங்களுக்கே கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். இது மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு நீங்கள் 2 செகண்டுக்கு ஒரு தடவை 2-3 செகண்டுக்கு ஒரு தடவை கிளறி விடுங்க. அடி பிடிக்காமல் ஒவ்வொரு தடவையும் அந்த கடாய் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வைங்க கிழங்கு. அப்போ தான் எங்களுக்கு ஈவனாக நல்லா கிறிஸ்பினஸ் கிடைக்கும். எல்லா இடமும் படுற மாதிரி கிளறி விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சு மறுபடியும் 2-3 செகண்ட் ஆனது கிளறி விடுங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும். இதில் எந்த தக்காளியோ கடுகு உளுத்தம்பருப்பு எந்த ஸ்பைசஸ் வெங்காயம் எதுவுமே தேவையில்லை. இதில் இருக்கிற சத்துக்கள் மிகவும் அபரிமிதமான சத்துக்கள் உடையது. இது இதில் நிறையா ஃபைபர் இருக்குது. சுகர் பேஷண்ட்டு ஹார்ட் பேஷண்ட் எல்லாருமே இது தைரியமாக எடுத்துக்கலாம். இது சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி இதுக்கும் வந்து ஒரு அபரிமிதமான ஒரு மருத்துவ குணம் இருக்குது. ஆப்பிரிக்காவில் வந்து அவங்கெல்லாம் இதை தாங்க அடிக்கடி ஆகாரத்தில் எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் எங்கே எல்லாருக்கும் இருக்கிறத விட பாடி வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் நல்லா இம்யூனிட்டி சிஸ்டமும் அதிகமாக இருக்கும். இது மாதிரியெல்லாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸ் போடுங்கள். மறக்காமல் என்னோடலையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.